கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 1:14 28 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தபோது கலிலேயா என்கிற பட்டணத்திலே அவர் செய்த ஊழியத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். முதலாவது கலிலேயா பட்டணத்திலே அவர் பிரசங்கித்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அதை தொடர்ந்து கலிலேயா கடற்கரை ஓரமாய் இயேசு அங்கே படகிலே உட்கார்ந்து போதகமணினதையும் அதை தொடர்ந்து பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். மூன்றாவது பகுதியாக தேவகுமாரன் இயேசுவின் அதிகாரமுள்ள போதனை என்கிற தலைப்பின் கீழாக 21 28 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து இயேசு ஜெப ஆலயத்திலே அவர் பிரவேசித்து போதகம் பண்ணின காரியத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1:21-28 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாகவும், அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:31-37 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர் பிரசங்கித்ததை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த ஜெப ஆலயம் என்று சொல்லப்படுவது ஒருவேளை மோசே நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தில் இல்லை. அன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆசாரியர்கள் அந்த கர்த்தருடைய பிரமாணங்களை, கர்த்தருடைய கட்டளைகளை அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாக அறிவுறுத்தி இருந்தார். அப்படியானால் அவர்கள் தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலானாலும் சரி, அல்லது அதற்கு பின்பதாக கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்திலானாலும், அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆசாரியர்கள் மேல் இருந்த ஒரு பொறுப்பாக அது கருதப்பட்டது. ஆனால் அப்படி ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றாததின் விளைவாகத்தான் தேவ ஜனங்கள் தேவனை அறியாதவர்களாக, தேவனுடைய பிரமாணத்தை அறியாதவர்களாக, அவர்கள் விக்கிரகங்களை சேவிக்கிறவர்களாகவும், தேவ கோபத்துக்கு ஆளாகிறவர்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கை மாறிப்போனது. அதன் அடிப்படையில் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சிறைப்பட்டு போன பின்பு 70 பிறகு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்த பின்பு எஸ்ராவின் தலைமையிலே அந்த ஜனங்கள் தேவன் பட்சமாய் திருப்பப்படுகிறார்கள். அப்படி தேவன் பட்சமாய் திருப்பப்பட்ட ஜனங்கள் தொடர்ந்து தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஜெப ஆலயங்களை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஒருவேளை இதற்கும் நமக்கு வேதத்தில் எந்த விதமான தெளிவும் இல்லை. ஒருவேளை வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்துப்படி 12 மேற்பட்ட யூதர்கள் 10 இருப்பார்களானால் அந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஜெப ஆலயங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்கிறதான ஒரு வரைமுறை வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் யூதர்கள் 12 மேற்பட்ட யூதர்கள் அவர்கள் 10 இருக்கிற எல்லா இடங்களிலேயும், எல்லா நாடுகளிலும் கூட அப்படிப்பட்ட ஜெப ஆலயங்கள் கட்டப்பட்டது. இந்த ஜெப ஆலயங்களுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்க வேதத்தை வாசிப்பார்கள். தீர்க்கமாக அதை வாசித்து அதற்கு ஒரு அங்கே யாராகிலும் பிரசங்கிப்பார்கள் என்றால், அல்லது அர்த்தம் சொல்வார்கள் என்றால் அந்த காரியங்கள் நடைபெறும். அதை தொடர்ந்து ஒருவேளை அங்கே ஜபங்கள் ஏறெடுக்கப்படலாம். கர்த்தரை ஆராதிப்பதற்கான காரியங்கள் அங்கே செய்யப்படும். இப்படி எருசலேமை விட்டு தொலை தூரத்திலே இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கும், தேவன் பட்சமாய் கிட்டி சேருவதற்கும் இந்த ஜப ஆலயங்கள் அன்றைக்கு எஸ்ராவினாலே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இங்கே இந்த ஜப ஆலயத்திற்கு தலைவர்களாக
ஆசாரியர்கள் நியமிக்கப்படவில்லை, மாறாக உதவி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும், வேதத்தை அறிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஊழியத்திலே பங்கெடுத்தார்கள். அப்போ இந்த ஜெபாலயத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஓய்வு நாளிலும் கூடி வருவார்கள். ஓய்வு நாள் அல்லாத வாரத்தின் இரண்டு நாட்களிலே அவர்கள் கூடி வருவதற்கு மண்டேஸ் ஆர் தர்ஸ்டே அப்படின்னு சொல்றாங்க. திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமையில் அவங்க கூடி வந்திருக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஜெப ஆலயத்திலையும் ஒவ்வொரு வாரத்திலும் மூன்று நாட்கள், திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, அடுத்ததாக ஓய்வு நாள் சனிக்கிழமையில், இப்படி மூன்று நாட்களிலே அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் கூடி வந்து அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். வேதத்துக்கு வாசித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்வார்கள், பிரசங்கிப்பார்கள். அடுத்ததாக அங்கே இருந்து ஜெபிப்பார்கள், அங்கே இருந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஒருவேளை இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலி கெடுத்த பிரமாணங்கள் எல்லாம் அது ஜெப ஆலயத்தில் நிறைவேற்றப்படவில்லை, மாறாக தேவனை கிட்டி சேர்வதற்கும் தேவனிடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்குமான இந்த தேவ உறவை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இந்த ஜெப ஆலயங்கள் காணப்பட்டது. அப்போ இந்த ஜெப ஆலயங்கள் இந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் பின்னாட்களிலே அந்த தேவ நோக்கத்தை அவர்கள் மறந்து போனார்கள். எல்லா காலங்களிலேயுமே தேவனுடைய ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் எதற்காக இதை செய்ய சொல்கிறார் என்பதை அறியாமலும் உணராமலும் ஒன்று அதை சடங்காரச்சாரமாக செய்வார்கள், அல்லது அந்த நோக்கத்திற்கு எதிரான காரியங்களை செய்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பலியின் பிரமாணங்களை குறித்து நாம் பார்க்கும்போது அது தேவனுக்கும் தனக்குமான உறவு சரியான விதத்திலே பேணி காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த பலியின் பிரமாணங்களை கொடுத்திருந்தார். ஒருவேளை பாவம் செய்து தேவனுக்கும் ஒரு மனிதனுக்குமான உறவு துண்டிக்கப்பட்டிருக்குமானால் அங்கே செலுத்தப்பட வேண்டிய பலிகள், அடுத்தது தேவனுக்கும் தனக்குமான உறவை தக்க வைத்துக் கொள்வதற்காக செலுத்தப்பட வேண்டிய பலிகள், அது மாத்திரமல்லாமல் அங்கே ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகள், அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய சில காரியங்களை குறித்தெல்லாம் ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்திருந்தார். ஆனால் இவைகள் காலங்கள் செல்ல 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 பின்வரும் சந்ததிகள் இதனுடைய நோக்கத்தை அறியாமல் அவைகளெல்லாம் சடங்காச்சாரமாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி சடங்காச்சாரமாக செய்ததின் விளைவாகத்தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் முதலாவது கானாவூரிலே அற்புதம் செய்துவிட்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து அங்கே என் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் தேவ நோக்கம் மறக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஆலயம் கள்ளர் குகையாகவும் வியாபார வீடாக மாறிவிட்டது. ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டிய பலிகள் எதற்காக என்பதை ஜனங்கள் அறியாததினாலும் அந்த பலி மாத்திரமல்ல அந்த பலியை செலுத்தக்கூடிய ஆசாரியர்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலே கடன்பட்டிருக்கிறோம் என்பதை நிறைவேற்றும்படியாக அவர்கள் செலுத்த வேண்டிய காரியங்களை குறித்தும் ஜனங்கள் அறியாமல் போனபடியினாலே, சில நேரங்களில் ஆசாரியர்களுக்குள்ளும் அந்த தெளிவு இல்லாமல் போனபடியினால் அந்த தேவனுடைய ஆலயம் கள்ளர் குகையாக மாறினதாகவும் அது வியாபார வீடாக மாறினதாகவும் நாம் வாசிக்கிறோம். அப்படி போல இந்த ஜெப ஆலயம் தேவ நோக்கத்தை மறந்து போன ஒரு ஜெப ஆலயம் என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து ஓய்வு நாளிலே அவர் போதகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிற 21 வசனத்திலே. அது மாத்திரமல்ல அங்கே அவர் அதிகாரமுடையவராய் போதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணின அந்த போதகத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட விதத்திலே தான் அங்கே இருந்த போதகங்கள் இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் கூட சபையிலே ஒரு சிறப்பு செய்தியாளர் அல்லது ஏதோ ஒரு கர்த்தருடைய ஊழியன் வரும்போது அதுவரைக்கும் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைக்கும் அன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறதை ஜனங்கள் உணர்கிறார்கள் அல்லவா? அதே போலத்தான் ஜனங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. ஆனால் அங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷனும் இருந்திருக்கிறான்.
அசுத்த ஆவினாலே பிடிக்கப்பட்டிருந்த அந்த மனுஷன், ஆனால் அந்த ஜெபாலயத்துக்குள்ளே இருந்த ஜனங்களுக்கோ அல்லது ஜெபாலய தலைவனுக்கோ இந்த மனிதனுடைய நிலை குறித்து, ஆவிக்குரிய நிலைமை குறித்து அங்கே இருக்கிற யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒருவேளை யூத அந்த ஜெப ஆலயத்திலே இருந்தவர்களுக்கும் ஜெப ஆலய தலைவனுக்கும் அந்த மனிதன் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்கிற அறிவு இல்லாமல் இருந்தாலும் கூட, அன்றைக்கு வந்த சிறப்பு செய்தியாளரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிசாசுகள் அறிந்து வைத்திருந்தன என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லா யூதர்களுக்கும், ஒருவேளை அங்கே இருக்கிற ஜெப ஆலய தலைவனுக்கும் கூட வந்திருக்கிற பிரசங்கியார் யார் என்று தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தீர்க்கதரிசியாக பார்த்துருக்கலாம், அல்லது ஏதோ ஒருவர், ஏதோ ஒரு ஊழியர் வந்திருக்கிறார், ஏதோ ஒரு ரபி வந்திருக்கிறார் அப்படிங்கிறது மாதிரி தான் அவங்களுடைய நிலைப்பாடுகள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பிசாசு பிடித்திருந்த மனிதனுக்குள்ள இருந்த அந்த பிசாசு பாருங்கள் சரியாக சொல்கிறது. இயேசு, ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். கவனியுங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பின்பதாக யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் போது பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதற்கு நேரடியான ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இந்த வேத பகுதியை சொல்ல முடியும். பிசாசுகள் அறிந்திருக்கிறன, வந்திருக்கிறவர் யார் என்று, அவர் இன்னார் என்று அவைகள் அறிந்திருக்கின்றன. அவருடைய அதிகாரம் என்ன, அவர் எதைக்கு, எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை எல்லாம் அங்கே இருந்த பிசாசு அறிந்திருக்கிறது. ஆனால் ஜெப ஆலயத்துக்களே தேவனை தேடி, தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து, தேவனுடைய போதனைகளை கேட்கும்படியாக வந்த ஜனங்களுக்குள்ளாக வந்திருக்கிறவர் யார் என்றும் தெரியவில்லை. அங்கே வாசிக்கப்படுகிற வேத வசனங்கள் யாரை குறித்து பேசுகிறது என்றும் தெரியவில்லை. இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு, அது மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இருக்கிற பகுதியிலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கவனிங்கள், இங்கே ஜெப ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற, கர்த்தருடைய வார்த்தை போதகம் பண்ணக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே வந்திருக்கிற மனுஷனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் அன்றைக்கு போதகம் பண்ணுவதற்காக அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளே போகாமல் இருந்திருப்பாரானால் அந்த பிசாசு பிடித்தவனுடைய நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? அவன் தொடர்ந்து பிசாசு பிடித்தவனாகவே வழக்கம் போல ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் வந்து அவன் ஜெபாலயத்தின் காரியங்களிலே பங்கெடுத்திருந்திருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் தனக்குள்ள இப்படிப்பட்ட அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற எண்ணத்தை அவன் அறிந்திருந்தானோ இல்லையோ தெரியாது. ஒருவேளை அங்கே வந்திருந்த ஜனங்களுக்கு இவனுக்குள் இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறது என்பது தெரிந்ததோ தெரியவில்லையோ தெரியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வந்த பின்புதான் அங்கே அந்த மனிதனுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலை என்ன என்று தெரிகிறது. கவனிங்கள், இதிலே நாம் கவனிக்க வேண்டிய அல்லது இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஜெபாலயத்துக்குள்ளே ஜனங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக வந்தும் கூட அங்கே இருக்கிற ஜெபாலய தலைவர்களுக்கு ஏன் இது தெரியாமல் போனது? ஒருவேளை அதற்கு முந்தைய ஆராதனைகளிலே அவன் பங்கெடுத்திருப்பான், அதற்கு முந்தைய போதனை கூட்டத்திலே அவன் பங்கெடுத்திருந்திருப்பான். வியாழக்கிழமையில வந்திருப்பான், திங்கக்கிழமையில வந்திருப்பான், அந்த வாரத்தில் நடந்த மூன்று ஆராதனைகளிலே பங்கு பெற்றிருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஏன் விடுதலை வரல அப்படின்னு கேட்டா நம்ம உடனே சொல்லுவோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கல அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். அது உண்மைதான், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கல அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். ஆனா அவர்களும் இந்த ஜீவனுள்ள மெய் தேவனை தானே சேவித்தார்கள். அப்படியானால் அந்த ஜெபாலயத்துக்குள்ளே வந்த ஜனங்கள் ஆவிக்குரிய ரீதியாக ஒரு விடுதலை இல்லாமல் இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அங்கே ஜப ஆலயம் எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை அது மறந்து விட்டிருந்தது. கவனிங்கள், நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான மூன்று காரியங்களை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு காட்டி தருகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:11 14 நான் உங்களுக்காக அந்த வேத பகுதிகளை வாசிக்கிறேன். அந்த வேத பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 11 அன்றியும் ஜப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்வோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்ய போகிற இடத்திலே வரப்போகிற பாடுகளை குறித்து பிரச்சனைகளை குறித்து இங்கே இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க என்ன பேசும்போது என்ன சொல்றாரு? உங்களை கொண்டு போய் ஜப ஆலய தலைவர்களுக்கு முன்பதாக நிறுத்துவார்கள். எதற்காக ஜப ஆலய தலைவர்களுக்கு முன்பதாக நிறுத்தப்பட வேண்டும்? அவர்களுக்கும் இங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற சீஷர்களுக்கும் என்ன விதத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்களிலே ஜப ஆலயம் வேதத்தை வாசிப்பதற்கும் வேதத்தை போதிப்பதற்கும் ஜபிப்பதற்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஒரு நியாய விசாரணை செய்கிறவர்களாக மாறிவிட்டிருந்தார்கள். கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஒரு நீதிமன்றம் போல அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். 14 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு மனிதன் வந்து கேட்கிறான், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் பாகம் பாகப்பிரிவினை செய்து தாரும் என்று அவன் கேட்கிறான். 13 எழுதப்பட்டிருக்கிறது, போதகரே ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். உடனே இயேசு சொல்கிறார், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கீடு செய்கிறவனாகவும் வைத்தவன் யார்? இப்போ இயேசுவினிடத்திலே ஒருவன் வந்து கேட்கிறான். அவன் அப்படி கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே ஜப ஆலயத்தில் இருந்தவர்கள் அங்கே இப்படிப்பட்ட வேலைகளை தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஜனங்களுக்கு தேவையான விதத்திலே நீதி செய்வர்கள ஒரு மனிதர்களாக அவர்கள் மாறிவிட்டிருந்தார்கள். உடனே அதே அடிப்படையில் இவரும் போதகம் பண்ணுகிறார் அல்லவா, இவரும் பிரசங்கிக்கிறார் என்ற உடனே ஒரு மனிதன் வந்து கேட்கிறான், என்னுடைய சொத்து பிரச்சனையும் நீங்க தீர்த்து தரணும் அப்படின்னு கேட்கிறான். இப்போ இயேசு என்னால முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம், அல்லது அங்கே ஜபாலயத்துக்கு போங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா இயேசு என்ன சொல்றார் பாருங்க, உங்களுக்கு நியாயாதிபதியாக பங்கீடு செய்கிறவனாக வைத்தவன் யார்? அப்போ ஒரு ஜப ஆலய தலைவனிடத்திலே யாராகிலும் போய் எங்களுடைய சொத்துக்களை பங்கு வைத்து தாருங்கள் என்று கேட்க போனால் அங்கே இருக்கிற ஜப ஆலய தலைவர்களும் என்ன கேட்டிருக்க வேண்டும் என்றால், ஐயா, உங்களுக்கு சொத்தை பங்கு வைக்கிறதற்கு ஏற்களை ஏற்படுத்தவில்லை, என்னுடைய வேலை என்ன? நாங்கள் ஓய்வு நாளிலேயும் திங்கட்கிழமையிலேயும் வியாழக்கிழமையிலேயும் இங்க வரக்கூடிய யூதர்களுக்கு வேத வசனத்தை வாசித்து வேத வசனத்தை போதகம் பண்ணி ஜெபிக்கவும் கர்த்தரை ஆராதிக்கவுமான காரியங்களை செய்வதற்காகத்தான் நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆகவே இது என்னுடைய வேலைக்கு அடுத்ததல்ல என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இந்த ஜபாலய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அப்படி சொல்லவில்லை, இயேசு சொன்னது போல சொல்லவில்லை. அவர்கள் அந்த பொறுப்பையும் கூடுதலாக ஏற்றுக்கொண்டார்கள், அந்த வேலையும் செஞ்சாங்க. அந்த வேலையை செஞ்சாங்கன்னா மனதார செய்தார்களா அப்படின்னு சொன்னா இல்லை, அவர்கள் பொருளாசையினாலே அந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் பங்கு வீதம் வைக்க வேண்டும் என்று வரக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நீதியாய் இந்த வேலை நடைபெற வேண்டும் என்று வரவில்லை, மாறாக தங்களுக்கு சாதகமாக இந்த போதகர்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று உடனடியாக பேச ஆரம்பித்தார். கவனியுங்கள் எனக்கு அருமையானவர்களே, பொருளாசையினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் தங்களுக்கு சாதகமாக ஜப ஆலய தலைவர்கள் தீர்ப்பு சொல்வார்கள் என்பதற்காக ஜப ஆலயங்களை தேடி வர ஆரம்பித்தார்கள்.
இங்கே ஜெபாலய தலைவர்களுடைய அந்த காரியங்களிலே அங்கே எல்லாம் மாற்றங்கள் வர ஆரம்பித்து விட்டது. தேவ நோக்கங்கள் மறக்கப்பட்டு விட்டது. இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் இதே அடிப்படையில் தான் இன்னொரு வசனம் இருக்கிறது, அதை வாசித்து விடலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 அப்போஸ்தலர் 9:2 அங்கே சவுல் அங்கே சொல்கிற காரியத்தை குறித்து, சவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யாராவது சுவிசேஷம் சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அந்த நாட்களிலே பிரசங்கிக்கப்படுகிற போது அவர்களை கட்டி அவர்களை துன்பப்படுத்துவதற்காக நிருபங்கள் ஜெபாலயத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அப்போ ஜெப ஆலயங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அதை மறந்துவிட்டு வேற காரியங்களுக்கு மேலே அவர்கள் போனபடியினாலே அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளே வந்த ஜனங்கள் வேதத்தை வாசிப்பதற்காக, வேதத்தை கேட்பதற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்காக வந்த ஜனங்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீளாமல் அவர்கள் பிரச்சனைகளோட வாழ்ந்திருக்க வேண்டும். இன்னொரு அடுத்த ஒரு காரியத்துக்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். மத்தேயுவின் சுவிசேஷம் 10 மத்தேயுவின் சுவிசேஷம் 10:17 அங்கேயும் ஜெபாலயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். கவனியங்கள் எனக்கு அருமையானவர்களே, ஜெப ஆலயம் எஸ்ராவினாலே எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது? ஆனால் இப்பொழுது ஜெப ஆலயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார், ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். இது குறித்து இங்க மாத்திரமல்ல, இதே மத்தேயுவின் சுவிசேஷம் 23 23 வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 34 அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரர்களையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். கவனியங்கள், ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்புவாராம், ஞானிகளை அனுப்புவாராம், வேத பாரர்களை அனுப்புவாராம். எதற்காக? ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் இவர்களோ ஜெப ஆலயத்திலே அவர்களை கொல்லுவார்களாம், கொலை செய்வார்களாம். இவர்கள் என்ன செய்வாங்களாம்? அங்க வாரினால் அடிப்பார்களாம். சிலரை சிலையில் சிறுவையில் அறைவீங்க, ஊருக்கு ஊர் இதான் நடக்கும் அப்படின்னு இயேசு சொல்றார். அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க, நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். ஐயா, தேவனுடைய ஆலயத்திலும் அதைத்தான் செய்கிறீர்கள், இங்கே ஜெப ஆலயத்திலும் அதைத்தான் செய்கிறீர்கள். எதற்காக தேவனுடைய ஆலயம் கொடுக்கப்பட்டது? எதற்காக ஜெபாலயம் கட்டப்பட்டது? எதற்காக இந்த காரியங்கள் ஆண்டவர் செய்து தந்தாரோ, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் ஏற்படுத்தி தந்தார்களோ, அதையெல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாரினால் அடிப்பார்களாம், கொலை செய்வார்களாம், துன்பப்படுத்துவார்களாம், சிலுவையில் அறைவார்களாம். இதற்காகவா ஜெபாலயத்தை அன்னைக்கு எஸ்ராவின் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது? அப்ப கவனிங்க, இது காலங்கள் கடந்து பட்டணங்கள் தோறும் தேசங்கள் தோறும் ஜெப ஆலயங்கள் தங்கள் நோக்கத்தை மறந்தவைகளாக மாறி போனது. அவங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இதை செய்தாங்கன்னா, தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அல்லது தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்கிற பெயரிலே அவர்கள் இந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். கவனிங்கள், இன்னொரு வேத பகுதிக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புகிறேன். 3
யோவான் எழுதின சுவிசேஷம் 9 யோவான் எழுதின சுவிசேஷம் 9 22 வசனம், 34 வசனம் அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். கவனிங்க, இப்போ இவங்க இன்னொரு விதத்தில் செயல்படுறாங்க. அடிச்சு துன்புறுத்துற மாத்திரமல்ல, இந்த ஜபாலயத்திலிருந்து உங்களை தள்ளி வச்சிருவோம். இந்த தள்ளி வச்சிருவோங்கிற காரியத்தை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம ஊர்களில் இந்த ஜாதி அமைப்பிலான கட்டமைப்புகள் இருக்கிறதுனால ஒரு தாழ்ந்த ஜாதிய மனிதனை அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன செய்யறாங்க, நீ உங்களை இந்த பகுதியிலிருந்து நாங்கள் தள்ளி வைக்கிறோம். அப்படி தள்ளி வைக்கிறதுனால என்ன, அங்கே இருக்கக்கூடிய கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, அங்கே இருக்கிற கடையில் பொருட்கள் வாங்கக்கூடாது, யாரும் அங்கே இருக்கிற சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மனிதர்கள் இவர்களோடு பேசக்கூடாது, இவர்களை தனியாக விட்டுவிட வேண்டும். ஐயா கவனிங்கள், இது ஒருவேளை தேவனை அறியாமல் விக்கிரகங்களை சேவிக்கிறவர்கள் செய்கிறார்கள் என்றால் பரவாயில்லை, ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாராயிலும் ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவனை இந்த ஜபாலயத்திலிருந்து புறம்பாக்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அப்படியானால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று மாத்திரமல்ல, யார் தங்களுக்கு விரோதமாக அல்லது தாங்கள் செய்கிற அநீதிகளை குறித்து பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் தள்ளி வைத்து விட வேண்டும் என்பது போல இவர்கள் செயல்பட்டார்கள். இதை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிற 34 வசனம், அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஐயா இங்கே நடந்த பிரச்சனை என்ன, பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை குறித்து அங்கே இருந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் தானே வந்திருக்கணும். பிரச்சனையில் இருந்தால் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட்டுட்டான், ஆனால் அவனை எப்படி காயப்படுத்தலாம்? காரணம் என்ன, அவனுக்கு சுகத்தை கொடுத்த இயேசு அவர் செய்கிற போதனை இவர்களை தாக்குகிறது, இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை குறித்து இன்னும் சில வசனங்களில் கூட இருக்குது. யோவான் 12:42 வசனம், யோவான் 12:42, ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது இருந்தார்கள். பாருங்க, அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், அவரை பின்பற்ற விரும்பினார்கள், ஆனால் இந்த ஜப ஆலய தலைவர்கள் தங்களை அங்கே புறம்பே தள்ளி விடுவார்களோ, எங்களை சமுதாயத்திலிருந்து தள்ளி வைத்து விடுவார்களோ என்று சொல்லி பயந்து அங்கே அதிகாரிகள் கூட ஆண்டவரை அறிக்கை செய்யாமல் இருந்து கொண்டிருந்தார்களாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார், அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராக வந்தார். முதலாவது தேவ ஜனங்கள் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய தம்முடைய ஜனங்களுக்காகத்தான் அவர் வந்தார். யாருடைய பாவங்களை நீக்குவதற்காக, யாருடைய பாவ நிவாரண பலியாக இயேசு அவர்களுக்கு முன்பதாக காட்சியளித்தாரோ, இயேசு அவர்களுக்கு முன்பதாக பொதித்துக் கொண்டிருந்தாரோ, அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு விரோதமாக, அந்த இயேசுவுக்கு விரோதமாக, அந்த இயேசுவின் போதனைகளுக்கு விரோதமாகவே ஜெபாலயம் என்று சொல்லப்படுகிற வேதத்தை போதிக்கிற இடம், வேதத்தை கற்றுக் கொடுக்கிற இடம், தேவன் பட்சமாய் ஜனங்களை திருப்புகிற இடம் மாறிவிட்டிருந்தது. கவனியங்கள் எனக்கு அருமையானவர்களே, அப்ப என்ன பண்றாங்க, ஒரு நீதிமன்றம் போல யாருக்காவது சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்கு ஜெபாலயத்துக்கு வரலாம். யாரே ஆகிலும் ஆண்டவருடைய நாமத்தினால துன்பப்படுத்தணுமா, இங்க ஜெபாலயத்துக்கு கொண்டு வரலாம். அடுத்தது ஊர்ல ஒண்ணு தள்ளி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிற மாதிரியான வேலைகளை செய்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா, எப்பா இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையான்னு கேட்டா, இல்ல நாங்க ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியத்துக்காக இதை செய்யறோம்னு சொல்லுவாங்க.
அப்போ ஒரு பக்கத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு பக்கத்தில் தேவனையும் தேவனுடைய பிரமாணங்களையும் அறியாதவர்கள் போல செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பிரசங்கிப்பதற்கு காரணம், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளும் கூட நம்முடைய பட்டணங்களில் நம்முடைய தேசங்களில் தேவனுடைய நோக்கத்தை மறந்தவைகளாக இருக்கிறது. அந்த தேவனுடைய சபை எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை மறந்துவிட்டு தனக்கு அடாத வேலைகளில் எல்லாம் அது தலையிடுகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழியன் யாராக இருக்க வேண்டும் அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே வைக்க முடியாது. ஒரு ஊழியன் என்னெல்லாம் செய்யணும், ஒரு ஊழியன் இடத்தை வாங்கி விற்கிறவனாக இருக்கலாம், ஒரு கட்டிடத்தை கட்டுகிறவனாக இருக்கலாம், ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி அதுல ஏதாவது கமிஷன் கிடைக்கிற வேலைகளை செய்யலாம். என்னவெல்லாம் பொருளாதாரம் சார்ந்து தன்னுடைய நிலைமையை உயர்த்தி கொள்வதற்கு என்கிற பெயரிலே என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய முடியும். அதையெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க இதை எங்க கொண்டு போய் போட போறோம், ஊழியத்துக்கு தானே பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி எளிதாக அந்த காரியங்களை செய்து கடந்து போய் விடுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபாலய தலைவரிடத்தில் போய் கேட்டால், ஐயா எதுக்காக இந்த வேலையை நீங்க செய்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லிருப்பாங்க, நாங்க எங்களுக்கு என்ன செய்யறோம், இங்க ஜெபாலயத்துக்கு வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அவங்களுக்கு நாங்கள் செய்யாம யார் செய்ய முடியும். ஒருவேளை ஜெபாலய தலைவர்களுக்கு எப்படி தங்கள் பட்சமாய் ஒரு நியாயம் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அப்படி போலத்தான் இன்றைக்கும் சபையிலே பரிசுத்த ஆவியானவரால் கண்காணிகளாக வைக்கப்பட்டவர்கள், மேய்ப்பர்களாக வைக்கப்பட்டவர்கள், தலைவர்களாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய அநேக காரியங்களை நியாயப்படுத்துவதற்கு அநேக காரியங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், ஒன்று அவர்களுடைய இருதய பொருளாதார பொருளாசையை சார்ந்து இருக்கிறது. மாத்திரமல்ல, இப்படி பொருளாசையை சார்ந்து இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அவர்கள் செயல்பட ஆரம்பித்தது நிமித்தமாய் சபை தேவ நோக்கத்தை இழந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வை கொடுக்க முடியாதபடிக்கு அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன பிரச்சனையோடு இருக்கிறார்கள் என்பதை குறித்து சபை இன்றைக்கு அறியாமல் இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆராதனை கூடத்திலே, ஒருவேளை நமக்கு எழுத்தின்படியான கட்டிடம் ஒரு தேவனுடைய ஆலயம் அல்ல, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றி வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கூடி ஆராதிக்கிற அந்த இடத்தில், கூடி வருகிற இடத்தில் தேவ நோக்கம் நிறைவேறுகிற விதத்திலே நாம் செயல்படுகிறோமா, அல்லது தேவன் எதற்காக சபை கூடி வருதல் என்பதை அந்த நோக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாரோ அதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் மனம் போன போக்கிலே செயல்பட்டு, நான் மதத்துக்காக ஒரு வைராக்கியம் காண்பிக்கிறவனாக, தேவன் பேரில் ஒரு வைராக்கியம் காண்பிக்கிறவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அப்படி வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அங்கே ஜெபாலயத்துக்கு வருவார்கள், நம்முடைய சபைக்கு ஜனங்கள் வருவார்கள், அங்கே வருகிற ஜனங்களுடைய உள்ளான நிலைமை, அங்கே அவர்கள் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பின்னடைவுகளை அங்கே இருக்கிற ஒருவனும் அறிய மாட்டான். வழக்கம் போல பாட்டு பாடுவாங்க, வழக்கம் போல அந்நியவாசியில பேசுவாங்க, வழக்கம் போல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வழக்கம் போல வசனங்கள் பிரசங்கிக்கப்படும். ஆனால் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறவன் பாவத்திலேயே விழுந்து கொண்டிருப்பான், பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்டிருப்பான். ஏனென்றால் தேவன் நோக்கத்தை மறந்து போன ஆசரிப்பு கூடாரமானாலும், தேவ நோக்கத்தை மறந்து போன தேவனுடைய ஆலயமானாலும், தேவனுடைய நோக்கத்தை மறந்து போன ஜபாலயமானாலும், தேவனுடைய நோக்கத்தை மறந்து போன சபையானாலும், அது ஜனங்களுக்கும் தேவனுக்கும் பிரயோசனம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ நோக்கத்தை மறந்து போன சபைகள் இன்றைக்கு தெருவுக்கு தெருவு இருக்கிறது. ஊழியர்கள் ஜெப ஆலய தலைவர்களைப் போல தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிறவர்கள் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் நீதி செய்கிறதிலேயும் வாரினால் அடிக்கிறதிலேயும் தேவனுக்கு அடாத காரியங்களை செய்கிறதிலேயும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் தன் கண்களிலே பார்த்து கொண்டுதான் இருந்தார், இதையெல்லாம் பார்த்தார். நீதியுள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர், அக்னியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், ஆனாலும்
இந்த காரியங்களுக்கு உடனடியாக அவர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து விடவில்லை. இன்றைக்கும் சபையிலே உலாவி வருகிற தெய்வம் இவைகளையெல்லாம் பார்க்கவில்லை என்று அநேக ஜெபாலய தலைவர்களைப் போல அநேக சபையின் தலைவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை அருமையானவர்களே, இல்லை. சபையினுடைய சீர்கேடுகள் என் தேவனுக்கு தெரியும். சபைக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து இந்த விலைக்கிரயமான காரியத்தை செய்த என் தகப்பனுக்கு சபையின் அலங்கோலங்கள் தெரியும். சபையினுடைய தடுமாற்றங்கள் தெரியும். சபை பொருளாசையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது தெரியும். ஒருவேளை தங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வராததினாலே ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, இந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் இத்தனை இரத்த சாட்சிகளுடைய மரணம் உங்கள் ஆலயத்தில் நடந்திருக்கிறது, இத்தனை பேரை நீங்கள் துன்பப்படுத்தி இருக்கிறீர்கள், இத்தனை பேரை நீங்கள் சிலை கொலை செய்திருக்கிறீர்கள், இன்னும் ஒரு சிலரை நீங்கள் சிலுவையில் அறைய போகிறீர்கள். ஆனாலும் உடனடியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் உனக்கு கொடுக்கல. அநேக நேரத்தில் தேவ சபைக்கும் தேவ சபையின் மேய்ப்பர்களுக்கும் என்ன பிரச்சனைனா, நான் செய்கிற காரியத்திற்கு ஆண்டவர் உடனடியாக எந்த தண்டனையும் தரவில்லை. ஆகவே தேவன் இதை ஆமோதிக்கிறார், தேவன் இதை அங்கீகரித்திருக்கிறார் என்று நினைத்திருக்கிறார்கள். இல்லை, இல்லை. தேவன் உடனடியாக ஒரு நியாய தீர்ப்பை தேவ சபைக்கு தரவில்லை என்பதற்காக அங்கே செய்யப்படுகிற எல்லா அநீதியான காரியங்களையும் எல்லா பொருளாசை சார்ந்த காரியங்களையும் தேவன் அங்கீகரித்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. அப்போ என்ன, நம்ம எல்லா காலத்திலையும் நம்ம கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, அல்லது இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் என்னை இரட்சித்தாரோ, என்ன நோக்கத்திற்காக எனக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தந்தாரோ, எந்த நோக்கத்திற்காக ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிள்ளையாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறாரோ, அப்படி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் என்னை குறித்த நோக்கம் என்ன, என் குடும்பத்தை குறித்த நோக்கம் என்ன, என் பெற்றோரை குறித்த நோக்கம் என்ன, என் பிள்ளைகளாக எங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன. அது மாத்திரமல்ல, சபையாக கூடி வருகிற அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கம் என்ன, எதற்காக ஆண்டவர் எங்களை சபையாக இணைத்து வைத்திருக்கிறார். ஐயா, ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவருடைய சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ நீங்களும் நானும் ஒரு சபையில காணிக்கை பெட்டியில் பணத்தை போடுவதனாலோ தசமமாக கவரை நீட்டுவதனாலோ இந்த சபையின் ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் வந்து சேர்க்கப்படவில்லை. இதை செய்வதற்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பி தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருடைய சரீரமாகிய சபைக்குள் ஞானஸ்நானம் பண்ணி சேர்த்திருக்கிறார். நான் கர்த்தருக்குரியவன், நான் கர்த்தருடைய சபைக்குரியவன், நான் தேவனுடைய ஆலயத்தை சார்ந்தவன் என்று அவர் நம்மை குறித்து சாட்சியிட்டு அவர் நம்மை சபைக்குள்ளே சேர்த்து வைத்திருக்கிறார். அப்படித்தான் ஒரு சபையின் ஐக்கியத்துக்குள்ளே நீங்களும் நானும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிற நாம் எதற்காக சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம், எதற்காக கூடி வருகிறோம் என்கிற அறிவுள்ளவர்களா இருக்கிறோமா? பிசாசுக்கு தெரியுது அங்க வந்திருக்கிறது யார், அவர் எதற்காக வந்திருக்கிறார், அவர் இன்னார் என்று அங்கே இருக்கிற பிசாசுக்கு தெரிகிறது. இன்றைக்கு சபையின் கூடி வருதலிலே பங்கெடுக்கிற எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்கிற அறிவுள்ளவர்களா இருக்கிறீர்கள்? கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ நோக்கத்தை மறந்து போன எந்த மனிதனும், ஒருவேளை அவன் படித்திருக்கலாம், அவன் வேதத்தின் அறிவை உள்ளவனை போல இருக்கலாம், இந்த வேத இந்த ஜெபாலயத்தின் தலைவர்களுக்கு வேதம் தெரியாதா, இந்த ஜெபாலயத்தின் தலைவர்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் தெரியாதா, வரப்போகிற மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிற காரியங்கள் தெரியாதா? ஆண்டவர் வேதபாரர்களையும் ஞானிகளையும் தீர்க்கதரிசிகளையும் ஒவ்வொரு காலத்திலும் அனுப்பி வைக்கும் போது இவர்கள் எதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஜெபாலய தலைவர்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற பாவம், அவங்களுக்குள்ள இருக்கிற சிற்றின்பம், அவர்களுக்குள்ள இருக்கிற உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், அவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிறதற்கு ஏற்றாற்போல நடக்க அவர்களுக்கு முடியவில்லை.
கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையின் ஐக்கியத்துக்குள்ளே வந்தும் நீ பாவத்தின் சிற்றின்பத்திலேயும் பொருளாசிலேயும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் தேவன் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை நீ அறிய மாட்டாய். ஒருவேளை நீ சொல்லலாம், நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவன், நல்லது, அதனால் என்ன பிரயோஜனம், அது எத்தனை பேருடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வந்திருக்கிறது, எத்தனை பேர் வெளிச்சத்திலே நடப்பதற்கு அது ஏதுவாக இருந்திருக்கிறது. ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், எதற்காக என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்ற அறிவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தெளிவாக இருந்தது. அந்த தெளிவு அவருக்குள்ள இருந்ததினால் தான் ஜெபாலயத்துக்குள்ளே போகும் போதெல்லாம் என் மேல் வைக்கப்பட்ட தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் வேத வாக்கியங்களை எடுத்தார், வாசித்தார், அதில் தன்னை குறித்து சொல்லியிருக்கிறவைகளை அவர்களுக்கு சுட்டி காண்பித்தார். எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள், தேவ சபை, தேவனுடைய ஆலயம் தேவ நோக்கத்தை அறிந்து செயல்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். அது ஆசரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், அது ஜீவன் அந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கட்டும், அல்லது ஜெபாலயமாக இருக்கட்டும், அதை சபையாக இருக்கட்டும், எதுவானாலும் எப்பொழுது தேவ ஜனங்கள் நாங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், எங்கள் தேவன் யார், எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன என்பதை சரியாய் அறிந்து அதற்கு ஏற்றார் போல நடப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிறார்களோ அப்பொழுது அது இந்த உலகத்திற்கு உப்பாக, அப்பொழுது அந்த சபை உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும். தேவ நோக்கத்தை மறந்துவிட்ட சபைகள் தெருவுக்கு நான்கு பெருகினாலும் அது இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது, அது ஒரு சாரமுள்ள உப்பாக இருக்க முடியாது. சாரத்தை இழந்து போன உப்பு தெருவில் கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய அது பிரயோஜனமற்றது. இன்றைக்கு பிரயோஜனமற்ற ஜெபாலயங்கள், பிரயோஜனமற்ற தேவ சபைகள், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னிடத்தில் வருகிற ஒரு மனிதனுடைய பாவத்தை குறித்து, உன்னிடத்தில் வரக்கூடிய ஒரு மனிதனுடைய அங்கே கட்டப்பட்டிருக்கிற நிலைமையை குறித்து அறிவில்லாத நீயா இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை காண்பிக்க போகிறாய்? உன் பக்கத்திலே உட்கார்ந்து ஆராதிக்கிற மனுஷனுக்கு ஆவிக்குரிய ரீதியில் உதவி செய்யாத நீயா தேசத்தை கலக்க போகிறாய்? இல்லை இல்லை அருமையானவர்களே, பக்கத்தில் யார் இருக்கிறாங்க கொஞ்சம் பாருங்க, அவங்க விடுவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்குதா பாருங்க, ஜெபாலய தலைவன் என்ன நோக்கத்தோடு இருக்கிறான் பாருங்கள், சபை தேவ நோக்கத்தை செயல்படுத்துகிறதா பாருங்கள். இன்றைக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லையா, இன்னைக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தேவ நோக்கத்தை மறந்துவிட்டு அது நீதிமன்றம் போல் செயல்பட்டால் அதற்கு ஒத்து போவதற்கு ஒரு கூட்டம், மார்க்கத்தின் பெயரை சொல்லி அநேகரை துன்பப்படுத்துவதற்கு சபை முயன்றால் அதற்கென்று ஒரு கூட்டம், மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கென்று ஒரு கூட்டம். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ அதை தொலைத்து விட்டு நாம் எங்கேயோ பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பிசாசு அறிந்திருக்கிற காரியங்கள் கூட தேவ ஜனங்கள் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்கிறவர்களுக்கு இன்றைக்கு இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்திருந்தார், தான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை அறிந்திருந்தார். அவர் வந்தாரு, அதிகாரமுடையவராய் போதித்தார், அங்கே மறைந்திருந்த ஒளிந்திருந்த பிசாசு வெளியே வர ஆரம்பித்து விட்டது. அந்த பிசாசு வெளியே வந்தது மாத்திரமல்ல, அதை துரத்தி விட்டார், அவன் விடுவிக்கப்பட்டான். அங்கே வேதம் சொல்கிறது 28 வசனத்திலே, அது முதல், எது முதல், அந்த மனிதன் விடுவிக்கப்பட்டது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒருவேளை விடுவிக்கப்பட்ட மனிதன் ஒரு பிரசித்த உள்ள மனிதனாக இருந்திருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அறிமுகம் உள்ள ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். இன்னான் என்று மற்றவர்கள் சொல்லும் போது இன்னான் விடுவிக்கப்பட்டான் என்கிற செய்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று.
இயேசு தேவனுடைய குமாரனாக அதிகாரமுள்ள ஒரு போதனையை செய்தார். அந்த போதனை செய்வதற்கு தான் யார், தான் எதற்காக இந்த பூமியில வந்திருந்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான சிந்தையோடு காணப்பட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ நோக்கத்தை மறந்து போன ஜெபாலயம் ஒரு மனிதனுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. ஆனால் தேவ நோக்கத்தை அறிந்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அந்த மனிதனுக்கு விடுதலையை கொடுத்தார். இந்த காலை நேரத்திலே நாம் யாராக இருக்க போகிறோம், நாம் எதுவாக இருக்க விரும்புகிறோம்? தேவ நோக்கத்தை மறந்த ஜெபாலயத்தை போல வெறுமனே தேவனுக்கு பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர்களாய் வாழ்ந்து விட போகிறோமா, அல்லது தேவ நோக்கத்தை அறிந்து நம் மூலமாய் விடுவிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கு, தேவனை அறிய வேண்டிய ஜனங்கள் தேவனை அறிவதற்கு இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் நாம் மாறப்போகிறோமா என்பது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. நாம் அதை தீர்மானித்து விட முடியும், சபை அதை தீர்மானித்து விட முடியும். ஏனென்றால் இந்த ஜெப ஆலயங்களை குறித்து பின் நாட்களிலே நமக்கு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2:9 3:9 ஒருவேளை மூன்று விதமான காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்துக் கொடுத்தேன். அது எல்லாம் எப்ப நடந்தது? இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல நடந்தது. இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல ஜெப ஆலயம் என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்த்தோம். ஆனா இங்கே யோவான் அப்போஸ்தலன் அந்த நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில் 95 அல்லது 100வது வருஷத்துக்குள்ள அந்த ஜெபாலயங்களை குறித்து எழுதும் போது என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. 2:9 உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். கவனிங்கள், இங்கேயும் ஒரு ஜெபாலயத்தை குறித்து, ஒருவேளை நமக்கு தமிழ்ல அங்க சாத்தானின் கூட்டம் என்று எழுதியிருக்கிறது. ஆக்சுவலா அது சினகாக் ஆஃப் சாத்தான், சாத்தானுடைய ஜெபாலயம். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், மார்க் 1 ஜெப ஆலயத்துக்குள்ளே பிசாசு பிடித்த மனிதன் இருந்தான். வெளிப்படுத்தல் 2:9 ஜெப ஆலயமே அங்கே சாத்தானுடைய கூட்டமாக மாறிவிட்டது. கவனிங்கள் எனக்கு அண்மையானவர்களே, அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர், தங்களை யூதர் என்று சொல்லியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போல நடந்து கொள்கிறதில்லை. அவங்க என்ன செய்றாங்களா? அவங்க சாத்தானுடைய கூட்டமா? அவர்கள் சாத்தானுடைய கூட்டமா? அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு ஏற்றார் போல ஒரு மனிதர்கள் நடக்காவிட்டால், அது யூதர்களாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய சபையாக இருந்தாலும் சரி, அந்த கூடுகிற கூட்டத்தை கர்த்தர் பார்க்கிற விதம் வேறு. காரணங்கள் திரும்ப சொல்கிறேன், ஐயா அவர்கள் தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டார்கள், நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனா தேவனால் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவங்க சாத்தானுடைய கூட்டம். அப்படின்னா இப்ப சபைக்கு வாங்க, சபைக்குள்ள இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டார். வெரி குட். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்னா எதுக்காக? எதுக்காக தெரிந்து கொண்டார்? எதற்காக வேறு பிரித்தார்? எதற்காக அழைத்தார்? எதற்காக உங்களை வேறு பிரித்தார்? அப்படி தெரியலன்னா அப்ப இதுவும் என்ன கூட்டமா தான் இருக்கணும்? இன்னைக்கு ஒருவேளை 1-2 பிசாசு ஒழிச்சுட்டு இருக்குது. காலங்கள் கடக்கும் போது இந்த கூட்டம் பெருசாயிருச்சுன்னா அந்த கூட்டத்துக்கு பேர் வைத்திருவாரு, சாத்தானுடைய கூட்டம். அதே போல 3:9 அங்க பாருங்க, இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். சிம்பிள், ரெண்டு இடத்துலயும் அதேதான், யூதர்னு சொல்றாங்க ஆனா யூதர் இல்ல. அப்படின்னா அர்த்தம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தங்களை குறித்து சொல்றாங்க, ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டார், எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தார், நல்லது வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துல தான் நாங்க இப்ப குடியிருக்கிறோம், நல்லது. எதுக்காக?
எதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், எதற்காக ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், எதற்காக ஆபிரகாமின் வாக்குத்தத்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போனார், அது தெரியாததுனால தான் அந்த கூட்டத்துக்கு இப்ப பேர் என்ன? சாத்தானுடைய கூட்டம். எனக்கு அருமையான கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளையே, இந்த கால நேரத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் சரி, அல்லது தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொன்னாலும் சரி, என்ன அங்க பின்னால் இருக்கிற அந்த பிஹைண்ட் த சீன்ல ஆண்டவர் உங்கள் மேல வச்சிருக்கிற நோக்கம் இருக்குது பாருங்க, பர்பஸ், அது ரொம்ப முக்கியமானது ஐயா. தேவ நோக்கத்தை மறந்துவிட்ட எந்த மனித கூட்டத்தின் மேலையும் தேவன் தன்னுடைய வாஞ்சையோ தன்னுடைய விருப்பத்தையோ வைக்கிறதில்லை. திரும்பவும் சொல்கிறேன், தேவனுடைய நோக்கத்தை மறந்துவிட்ட எந்த மனித கூட்டங்களுக்கு மேலையும் அவர்கள் அவருக்காக வைராக்கியம் காண்பிக்கலாம், அவர்கள் அவருடைய பெயரை சொல்லி வாரினால் அடிக்கலாம், மற்றவர்களை துன்பப்படுத்தலாம், மற்றவர்களை கொலை செய்யலாம். எல்லாம் யாரை கொண்டுதான் செய்யறாங்க? அவருடைய நாமத்தை கொண்டுதான் செய்யறாங்க, அவருடைய நாமத்துக்காகத்தான் செய்யறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இன்றைக்கும் சபை ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை மறந்து விட்டது. ஆயிரம் முறை வேதம் சொல்லுது, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் இந்த தேசத்தை பிடிக்க போகிறோம், அதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்க போறோம். நேரடியாக கட்சி ஆரம்பிச்சா தெரிஞ்சிடும், அதனால கட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போறோம். யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? ஐயா, உன்னை ஏற்படுத்தின நோக்கத்தை மறந்துவிட்டு நீ எந்த கூட்டத்தை கூட்டினாலும் அந்த கூட்டத்துக்குள் கர்த்தர் இல்லை என்பதை மறந்து விடாதே. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு ஆண்டவர் ஏமாந்துருவார். இங்க சொல்றாங்க, சாத்தானுடைய கூட்டம், ஜபாலயம் தான், ஆனா தேவ நோக்கத்தை மறந்துருச்சு. ஜபாலயம் தான், தேவ நோக்கத்தை மறந்துருச்சு. அதுக்கு பிறகு அங்கே கூடுகிற கூட்டத்தை பார்த்தோ, அங்கே நடக்கிற ஜபத்தை பார்த்தோ, அங்கே நடக்கிற ஆராதனையை பார்த்தோ, அங்கே அளிக்கப்படுகிற காணிக்கையை பார்த்தோ, அங்கே வாசிக்கப்படுகிற வேதத்தை குறித்தோ என் தேவன் நேசமுள்ளவரா இல்லை? நம்ம கட்டடத்தை கட்டி வைக்கலாம், பணங்கள் நிறைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு செலவு பண்ணப்படலாம், ஆனா இருதயத்துக்குள்ள பொருளாசை வைத்துக் கொண்டு எதற்காக கர்த்தரினை ஏற்படுத்தினாருங்கிற அறிவு இல்லாம நாம் செயல்படுகிற எந்த செயல்பாடுகளுக்கும் பின்னால கர்த்தர் இல்லை. கர்த்தர் இருந்தார்னா அங்க இருக்கிற பிசாசுக்கு தெரியும், அங்க கர்த்தர் இருக்கிறார்னா அங்க இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தர் இருந்தார்னா அங்க 18 வருஷமா கூனியா இருந்தா கூட அந்த கூனியும் விடுவிக்கப்படுவாள். அநேக நேரத்தில் அற்புதங்களை செய்யறோம் பேசுறோம், ஆனா அந்த அற்புதங்களை செய்யறதுக்கு காரணமான தேவனுடைய நாமத்தை குறித்து அறிவில்லாதவர்களா இருக்கிறோம் இல்லை? அருமையானவர்களே, இந்த கால நேரத்தில் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற பெயரை பயன்படுத்தி, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற பயன்படுத்தி, தேவன் எதற்காக இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார் என்கிற நோக்கத்தை அறியாமல் நாம் செயல்படுவோமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த விதத்திலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க போகிறதில்லை. நம்மை சார்ந்திருக்கிற கூட்டத்தாருக்கும் அது எந்த விதத்திலும் பிரயோஜனமாக இருக்க போவதில்லை, அது நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்கும் பிரயோஜனமாக இருக்க போவதில்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மார்க்கெழுதின சுவிசேஷம் 1:21-28 வரைக்கும் இருக்கிற இந்த ஜெப ஆலயத்துக்குள்ளே நடந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான உண்மை, தேவ நோக்கத்தை மறந்துவிட்ட ஜபாலயம் போல இன்றைக்கும் தேவ மனோக்கத்தை மறந்துவிட்ட சபைகள் இருக்குமானால் அங்கே இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படாமல் இருப்பார்கள். அப்படி இல்லாதபடிக்கு, நம்மை குறித்து பின்னொரு நாளிலே சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்லிவிடாதபடிக்கு, இன்றைக்கும் கூட அநேகர் தங்களை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க, நாங்க தான் இந்த உலகத்தில் மெஜாரிட்டியான கிறிஸ்டியன்ஸ். ஆனா வேதம் அவர்களை குறித்து என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு நாள் ஆண்டவர் சொல்வார், அந்த கூட்டத்தை பார்த்து இன்றைக்கு பக்தி உள்ளவர்களைப் போல தங்களை நடித்துக் கொள்கிறார்கள் அல்லவா, இன்றைக்கு விக்கிரகங்களை சேவித்துக் கொண்டு நாங்களும் இயேசுவை சேவிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு நாளிலே சொல்வார், சாத்தானுடைய கூட்டம், நீ தள்ளிவிடப்பட போகிற சபை, நீ கைவிடப்பட போகிற சபை. அப்போ பெரிய கூட்டமா இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற தரத்தில் இல்லைனா அதுக்கு ஆண்டவர் ஒரு முத்திரை போடுவார், நீ சாத்தானுடைய கூட்டம், நீ கைவிடப்பட்ட சபை.
இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் எந்த கேட்டகரியில் இருக்க போறோம், எந்த கூட்டத்துக்குள்ள நம்ம இருக்க போறோம்? சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்க போறோமா, கைவிடப்பட்ட சபையில் எடுக்க போறோமா, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சபையில நாம் இருக்க போகிறோமா? அவரால் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சபையில இருக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக என்னை மீட்டுக் கொண்டார், இந்த கேள்வியை கேட்டு அதற்கான விடை அளிக்கிற விதத்திலே உங்கள் வாழ்வும் செயலும் காரியங்களும் இருக்குமானால் அப்பொழுது மாத்திரமே நாம் அந்த மனவாளுடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாறனாதா கர்த்தர் வருகிறார், மாறனாதா கர்த்தர் வருகிறார். ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இப்படி ஜெப ஆலயங்களுக்குள்ள போய் பார்த்த பிறகுதான் இயேசுக்கு அந்த ஜெப ஆலயனுடைய கண்டிஷன் வந்து தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அங்கே அதுக்கு பிறகு அவருடைய ஊழியம் எதை மையமா வச்சு போயிருச்சு அப்படின்னு மார்க் அட்ரஸ் பண்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:39 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கலிலேய நாடெங்கும் அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் பாருங்க. ஒரு ஜெபாலயத்துக்குள்ள போனாரு, அங்க இருக்கிற சூழலை பார்த்தாச்சு, இப்போ கலிலேயாவில் 3 இடத்துல அவர் ஊழியம் செஞ்சார். போன வாரத்தில் கலிலேயா கடற்கரையில் இயேசு செய்த ஊழியத்தை பார்த்தோம். அதுக்கு முந்தின நாளில் கலிலேயா நாட்டில் அங்கே சிட்டிக்குள்ளே ஆண்டவர் செய்த ஊழியத்தை பார்த்தோம். 3வது ஜெபாலயத்தில் ஊழியம் செய்ததை பார்த்தோம். இப்போ எங்கே தேவை இருக்குன்னு பார்த்தா அங்கே கலிலேயாவில் இருக்கிற எல்லா ஜெபாலயங்களுக்கும் ஆண்டவருடைய தேவை இருக்குது. எதுக்காகவா? அவர் அங்கே பிரசங்கம் பண்ணினாரா? அங்கே பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தார். அப்போ அந்த கப்பர்நகூமில் இருந்த ஜெப ஆலயத்தில் மட்டும் இல்லை, பிசாசு பிடிச்சவன் அங்க இருக்கிற எல்லா ஜெப ஆலயத்திலையும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. காரணம் என்னன்னா, எதுக்காக இந்த ஜெப ஆலயங்கிறத மறந்துட்டாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கிறதற்கு நம்முடைய மனக்கண்களை தேவனுடைய ஆவியானவர் திறந்தெழுவாராக, நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. ஒருவேளை நம்முடைய திருச்சபை, நம்முடைய பட்டணத்தில் நிறைய திருச்சபைகள் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு இயேசு வருவார், ஆனால் எதற்காக வருவார்? தன்னுடைய மனவாட்டி சபையை பார்ப்பதற்காக வருவாரா? அந்த மனவாட்டியினுடைய அந்த பரிசுத்த அலங்காரத்தை பார்த்து மெச்சிக்கொள்வதற்காக வருவாரா, அல்லது அங்கே விசுவாசம் துரத்துவதற்காக வருகிறாரா? இதில் இன்னொரு காரியத்தையும் கூட கவனிக்கணும் பாருங்க. தேவை எல்லா பகுதியிலையும் இருக்கிறது. கடற்கரையில் போனா அங்கே தேவை இருக்குது, பட்டணத்துக்கு போனா அங்கே தேவை இருக்குது, சமாரியாவுக்கு போனா அங்கே தேவை இருக்குது, கானாவூருக்கு போனா அங்கே தேவை இருக்குது. ஆனால் ஜெபாலயத்தில் தான் இன்னும் அதிகமான தேவை இருக்குது. இன்னைக்கும் அறிவிக்கப்பட்டவர்களுக்கு மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள் தானே தேவை அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம உருவாக்கி வச்சிட்டோம்ல. இன்னைக்கு ஒரு மிஷன் ஆர்கனைசேஷனுடைய சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா, 98% அதிகமான காணிக்கை பணங்கள் அறிவிக்கப்பட்டவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமைக்காக செலவு செய்யப்படுகிறது. கவனிங்க, 100 ரூபாய் காணிக்கை கொடுத்தா அந்த 100 ரூபாயில 98 ரூபாய் ஏற்கனவே சபைக்குள்ள வந்திருக்கிற மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு, அவனுக்கு புத்தி சொல்வதற்கு, அவனுக்கு ஆலோசனை சொல்வதற்காகத்தான் செலவு பண்ணப்படுகிறது. 1 ரூபாய்க்கும் குறைவான அளவிலே தான் சபை தன்மேல் வைக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை அறிந்து சுவிசேஷம் சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த விதத்தில் இருந்துச்சுன்னா எப்படியா சபை உருப்படும்? எப்படி சபை உருப்படும்? இந்த கொள்ளை நோயின் தாக்கங்கள் வந்துச்சு. முதல் லாக்டவுன்ல எல்லாருக்கும் ஒரு சீரியஸான மன திரும்புதல் வந்தது. 2வது லாக்டவுன்ல கொஞ்சம் துளிர் விட்டுச்சு. இப்ப 3வது அலை வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்கம் லாக்டவுன் போடாதனால இப்ப நல்ல மரமா வளர்ந்துருச்சு. இப்ப கொள்ளை நோயை குறிச்சும் பயம் இல்ல, இப்ப கர்த்தரை குறிச்சும் பயம் இல்ல. பாத்துக்கலாம். இல்ல இல்ல, எல்லா காலத்திலும் நீங்களும் நானும் நினைப்பது போலவே எல்லா கால சூழல்களும் அமைவதில்லை. காலங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு
நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம், நாம் சபையாக கூடி வருகிற நோக்கம் சரியாய் நிறைவேற்றப்படுகிற விதத்திலே நாம் காணப்பட்டால்தான் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆசீர்வாதத்தை கடத்துகிறவர்களாக இருப்போம். அல்லாவிட்டால் நம்மை பொறுத்தவரைக்கும் சபை என்று சொல்லிக்கொண்டாலும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் கூட்டம் என்று சொல்லிக்கொண்டாலும், ஆண்டவரை பொறுத்தவரைக்கும் அது சாத்தானுடைய கூட்டமாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பேராபத்து நமக்கு வந்து விடாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. இந்த கால நேரத்திலே நமக்கு உண்மையான ஒரு மன திருப்புதல் உண்டாவதாக. தேவ நோக்கத்தை தேடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.